யோ தரகரே மாப்பிள்ள கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு உடனே நாலு இடத்துல போய் பொண்ண பார்க்கணும் சொல்லிட்டீங்கல்ல நல்ல குடும்பமா பாத்துக்க போச்சே கொஞ்சம் விட்டா கல்யாணத்தை பண்ணி முடிச்சிருக்க போல இருக்கே நல்ல இடமெல்லாம் வேண்டாம் ஒரு குழப்பமான குடும்பமா வேணும் குழப்பமான குடும்பமா சொல்ற நல்லா கேட்டுக்க பொண்ண பார்க்க நாங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அப்பனும் பிள்ளையும் அடிச்சுக்கணும் அம்மாவும் பொண்ணு முடிய பிச்சுக்கணும் கண்ட கண்ட வார்த்தையில திட்டிக்கணும் முடிஞ்சா எங்களை கூட நாலு சாத்து சாத்தணும் அத பாத்து ஏன் மாப்பிள்ள மாமா இந்த குடும்பம் வேண்டாம் உங்க குடும்பமே மேலு உங்க பொண்ணைய நான் கட்டிக்கிறேன்னு என்கிட்ட சரண்டர் ஆகணும் சொல்லிட்டீங்கல்ல கவலைய விடுங்க இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்கு அது நீங்க சொல்றதெல்லாம் விட குழப்பமான குடும்பம் எந்த மாதிரி குழப்பம் தினமும் மாமனாருக்கு மருமகனுக்கு அருவா வெட்டுதா யார் யாருக்கு மாமனாருக்கு மருமகனுக்கு தான் அதையே எனக்கு வேணும் இப்ப போனா சண்டை நடக்குமா வெட்டு குத்தே நடக்குங்க வெட்டு குத்து அங்கதான் போகணுமா பொன்னார் மேனியனே கூலி தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மீளிர் கொன்றை அணிந்தவனே பொன்னார் மேனியனே கூலி தோலை அரை போனுன்னே வெட்டு குத்து நடக்கும்னு சொன்ன இங்க தேவாரம் திருப்பூரம் பாடிட்டு இருக்காங்க அதானே என்ன நுத்தான ஆஹா வீடே தெய்வாம்சமா இருக்கு இது நம்ம வீடு தானுங்களே இந்த உலகத்துல யாருக்கு எந்த வீடும் சொந்த இல்லைங்க என்ன அவன் சாமியார் மாதிரி பேசுறான் நான் உங்களை வேற மாதிரி கேள்விப்பட்டேனே நேத்தி வரைக்கும் அப்படி இப்ப நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் யார கேட்டா தெரிஞ்சுனீங்க உங்களை யாரா திருந்து சொன்னது நீங்க திருந்தா என் நிலைமை என்ன ஆகிறது என்னமா இதெல்லாம் ஒண்ணுமே புரியலையே அதான எனக்கு ஒண்ணும் புரியல எல்லாமே உல்டாவா இருக்கு இப்பதாங்க நாங்க கரெக்டா இருக்கோம் நீங்க கரெக்டா இருந்தா நான் கரெக்டா இருக்க முடியாதேப்பா எல்லாம் இவனால வர்றது எங்கடி பொண்ணு சமையல் கட்டில இருக்க மாலா காப்பி கொண்டாமா அச்சுச்சோ இவனுக்கு போற போக்க பார்த்தா பொண்ணை காட்டி மாப்பிளைய புடிச்சிருவானுக்கு போட்டிருக்கேன் இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்குங்க சுண்ணாம்பு இருக்கு போடா விளக்கண்ண வெட்டு குத்து நடக்கிற குடும்பம்னு சொன்ன ஒரே கட்டுக்கோப்பா இருக்காங்களடா இதை எப்படி சமாளிக்கிறது ஆமா எங்க உங்க மாப்பிள்ளையில காணும் எல்லாரும் எஸ்டேட் போயிருக்காங்க எவனுக்குமே வேலை வெட்டி இல்லாம தண்ட சோறு திங்கிறாங்களாமே அந்த விஷயம் நமக்கு எதுக்கு பொண்ணு வர சொல்லுங்க பாத்திரம் சீக்கிரம் வீட்டுக்கு போவோம் சும்மா இருங்க மாப்பிள்ள பொண்ணு எடுக்க போற இடம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா பெரிய மாப்பிள்ள சம்பளத்துலதான் குடும்பமே உட்கார்ந்து திங்கிறதாக வெளியில பேசிக்கிறாங்க சின்ன மருமக அப்பப்ப மாமனார் தூக்கி போட்டு நச்சு நச்சுன்னு மிதிப்பானாமே போத நிறுத்துங்க ஒர்க் அவுட் ஆகி போச்சு இனிமே உண்மை மறைக்கிறது தப்பு அப்படி பொங்கி எழுங்க என்னடி பெரிய உண்மை ஓ புருஷன் தான் வேலை வெட்டி இல்லாம இருக்கான் பொய்யுங்க இவன் புருஷன் தான் சோம்பேறி குடிகார இதனாலதான் எப்ப பார்த்தாலும் எனக்கு என் புருஷனுக்கு தகராறு அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க என்னமா ஒண்ணுமே இல்லைங்கிறாரு நீங்க நம்பலனா நான் பையன் புருஷனை கூட்டிட்டு வரேன் பாருங்க நீ மட்டும் என்ன நானும் பையன் புருஷனை கூட்டிட்டு வரேன் பாரு போங்கடி ரெண்டு பேரும் கூட்டிட்டு வாங்க இதோ இதுதாங்க என் புருஷன் இவனுக்கு தான் இந்த வீட்டு மருமகன்களா அது என்ன அவன் தலைய கிரைண்டர் குளுட்ட மாதிரி வந்து நிக்கிறான் டேய் எங்கடா அவனுக்கு ஒரு கைய காணா ஒரு தகராறுல மாமனார் கைய வெட்டி விட்டாரு இது வெளிய தெரிய கூடாது தான் ரூம் பக்கல இருந்தோம் வர்றது பெரிய இடத்து மாப்ள எப்படியாவது வளைச்சு போடணும் தான் இந்த ஏற்பாடு மாமா இந்த வீட்ல எனக்கு பொண்ணு வேணாம் இப்ப சொல்லு என் பொண்ணு நவலட்சுமி வர சொல்லட்டுமா வர வேணாம் வேற பொண்ணு பாப்போம் உன் புடுங்கல் தாங்க முடியலடா ஐயோ நீங்க ஒன்பது பெத்திட்டு அடி எப்படி கரை சேர்க்க போறேன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க உங்க திறமையை பாக்கும்போது இன்னும் பதினாறு பெத்துக்கலாம் போல இருக்குங்க பெத்துக்குவோம் என் உடம்புல தெம்பு கண்ண குறைச்சலாம் நீ லாரி ஹெட் லைட் மாதிரி இருக்க எடுங்க கைய வேணும்னா பெத்துக்குவோம் வேண்டாம்னா விட்டுருவோம் டேய் மாமனாரன் கூப்பிடா மடையா அங்க பாரு இவனுக்கெல்லாம் யாருன்னு தெரியுமா முத முதல்ல ஒன்ன மாதிரிதான் சாருன்னானுங்க இப்ப மாமனாரே மாமனாரேன்னு கொஞ்சினானுங்க எதுக்கு இதுங்க எல்லாம் என் பொண்ணுங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என் மருமகனுங்க என்கிட்ட கடன் வாங்கினானுங்க பிரிப்பு கொடுக்க முடியல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொண்ணை கட்டி வச்சுட்டேன் நீ அதே கேஸ் தான் என்னங்க இது அநியாயமா இருக்குது கடனை கொடுத்துட்டு ஆளே எழுதி வாங்குறீங்களே பின்ன உங்ககிட்ட என்ன இருக்கு எழுதி வாங்குறதுக்கு ஜட்டி தான் இருக்கு அதை எழுதி வாங்கி நான் என்ன பண்றது சரிங்க ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து கல்யாணத்தை வச்சுப்போம் ஏடா கடன் வாங்கும் போது மட்டும் எல்லா நேரத்திலையும் கை நீட்டி வாங்கிக்கிறீங்க
பொண்ண கட்டும் போது மட்டும் மூர்த்தம் பாக்குறீங்களா? அசலட்சுமி இங்க வா. இதான் என் பொண்ணு, நல்லா பாத்துக்க. போதும் போ சார். டேய், இந்த சாறு மோரெல்லாம் எனக்கு பிடிக்காது. பொண்ண கட்டிக்கிறியா இல்லையா? வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியல, ஒத்துக்கிறேன். உங்க பொண்ணை கட்டிக்கிறேன், ஆனா இந்த பொண்ணு இல்லீங்க. வேற எந்த பொண்ணு? என்னங்க? இந்த பொண்ணு தாங்க, இந்த பொண்ணு. அட பாவி, இது என் பொண்டாட்டிடா. மகளை பாருன்னா மாமியார பாக்குறீங்களேடா. இதுக்கு தாண்டி வயசுக்கு தகுந்த மாதிரி அலங்காரம் பண்ணு சொன்னா கேக்குறீங்களா? உங்களால ஒருத்தர் சைக்கிள்ல போக முடியல, ரோட்ல நடந்து போக முடியல. இந்த பார், இனிமே என்ன கேட்காம நீ ட்ரெஸ்ஸே பண்ணக்கூடாது. என்னங்க, என்ன ஆச்சு? பொண்ணை கட்டிக்க மாட்டேங்கிறாயா? அவர் சொல்றது நியாயம் தானுங்களா? என்னைய நியாயம்? அப்ப கடன் திருப்பி கொடுக்க சொல்லு. இப்ப முடியாதுங்கிறத அப்ப இப்பவே பொண்ணை கட்டிக்க சொல்லு. டேய் வாங்கடா மாலையா, குடியா. டேய் வாங்க, குடியா மாலையா, போடுறா. நீயும் போடு, ரெண்டு பேரும் காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிங்க. நல்லா இருந்தா நல்லா இருங்க. போங்க கோயிலுக்கு, குட்டி பையா. எப்படியா சாமர்த்தியா? உங்க சாமர்த்தியத்தை பத்தி எனக்கு தெரியாதா? ஒன்பது பெற்றிருக்கல்ல. அடியே, நம்ம வீட்ல ஒரு பிடி உஷா தயாராகிட்டா. எதுலம்மா ஜெயிச்ச? ஓட்ட பந்தயத்திலயா? போங்கப்பா, நான் ஜெயிச்சது சாப்பிடுற போட்டியில. எனக்கும் பார்வதிக்கும் ஒரு போட்டி. யார் ஒரே நேரத்துல 20 கள்ள உருண்டை, 20 முறுக்கு, 20 சீடை, 20 பழம் சாப்பிடுறாங்கன்னு நான் தானே ஜெயிச்சேன். அந்த அருவாளோட ஒரே வெட்ட வெட்டி போடுறேன். அடியே, உங்களை எல்லாம் நான் எப்படி கரை சேர்க்க போறேன்? வட்டி இல்லாம கொடுத்தா கூட எவனும் வாங்கிக்க மாட்டான். போங்கப்பா, அதை விட முக்கியமான விஷயம், மாமா கிட்ட இந்த லெட்டர் வந்திருக்குதே. நல்ல வேளை திங்காம நீ வச்சிருந்தியே, இத நீ படி. அன்புள்ள பலராமனுக்கு, கிருஷ்ணசுவாமி எழுதி கொண்டது. நான் வெளிநாடு போவதால் என் மகன் அரவிந்தின் திருமண ஏற்பாடுகளை கவனிக்கும் பொறுப்பை தங்களிடம் ஒப்படைக்கிறேன். நீங்களே முன்னின்று அவனுக்கு பிடித்தமான பெண்ணொன்றை பார்த்து திருமணம் செய்து வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு கிருஷ்ணசுவாமி. பின்குறிப்பு: அவனுடைய விருப்பத்திற்கு மாறாக எந்த பெண்ணையும் திருமணம் செய்ய நிர்பந்திக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடியே, உங்க அண்ணன் பொடி வச்சு லெட்டர் எழுதிருக்காண்டி. அதை விட முக்கியம், நம்ம வீட்டுல சம்பந்தம் பண்ண கூடாதுன்னு எழுதியிருக்கான். இப்பவே போறேன், மாப்பிளைய ஒரே அமுக்க அமுக்கி நம்ம பொண்ண கட்டிக்கு வைக்கிறேன். நான் தந்தி அடிச்சா அடுத்த ட்ரெயின்ல பொண்ணு வந்து சேரணும். என்ன மாப்பிள, அந்த ஆள் பொண்ணு கொடுக்க சம்மதிச்சிட்டானா? என்ன சம்மதிச்சிட்டானா? இல்ல அப்பாடா, எனக்கு தெரியுமாப்பா. அது என்ன வீடா? பொறா குண்டு மாதிரி குனிஞ்சு குனிஞ்சு போயிட்டு இருந்தமே, அந்த ஆள் மூஞ்சிய பாத்தியா? பெருச்சாளி தின்னு வாந்தி எடுத்த மாதிரி இருக்கான். அவன் வீட்டுல போய் சம்மதம் பேச சொன்னியே. இதெல்லாம் தெரிஞ்சுதான் உனக்கு நான் பெரிய ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். என்ன? முதல்ல போய் ஒரு ரூம் திறந்து பாரு, பார்த்து ஒண்ணு அசந்து பொத்து ரூம்குள்ளே விழுந்துருவேன். மாமா, சாப்பிட்டீங்களா மாமா? சௌக்கியமா இருக்கீங்களா மாமா? என்னடா அது, தேவலோகத்திலிருந்து தேவதைய வந்து நிக்கிறாள்னு பாக்குறீங்களா? இது என் 9வது பொண்ணு நவலட்சுமி. உங்களுக்காகவே பிறந்து உங்களுக்காகவே வளர்ந்திருக்கா. அவங்க அம்மா அப்படியே உரிச்சிட்டு பிறந்திருக்கா மாப்ள. அப்படி பாக்காதீங்க மாமா, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. பாத்தீங்களா, பாத்தீங்களா, என் குழந்தை வெக்கப்படுது. பொண்ணுங்க வெக்கப்படுதுன்னு சொல்லி நீங்க பாத்திருக்கீங்களா? என் குழந்தை வெக்கப்படுது. குழந்தையாது? பின்ன என்ன குழவையாது? அது இல்ல, அது வயித்துல 2 மாசம் குழந்தை இருக்கா போல இருக்கு. என்னமா அது, மாப்பிள்ள திடீர்னு ஒரு குண்டை போடுறாரு? ஐயே, இந்த மாமாவுக்கு இது கூட தெரியலையே, இது குழந்தை இல்ல, முறுக்கு சீடை உருண்டை. உன்ன யார் முதல்ல ரூம்ல விட்டது? என்ன மாப்பிள்ள, ஏன் ரூம் ரூம்னு பிரிச்சு பேசிட்டு? இது நம்ம ரூம். தப்பு தப்பு, உங்க ரூம் மாமா. போங்க போங்க. இப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி. யார் ஒரே நேரத்துல 100 கள்ள உருண்டை, 100 முறுக்கு சாப்பிடுறாங்கன்னு பாக்கலாமா? சபாஸ், சரியான போட்டிடா. இது வரைக்கும் இந்த போட்டியில என்ன யாருமே ஜெயிச்சது இல்ல. அப்பி போடுவேன், உங்க அம்மா ஒருத்தர ஜெயிக்கல. சரியான தின்னி குடும்பம் போடு. தின்னி குடும்பமா இருக்கலாம், தண்ணி குடும்பமா தான் இருக்கக்கூடாது. ஏன் தலைவலிக்குதா? என் பொண்ணு விட்டு தயாரந்தர சொல்லிட்டா? பொண்ணா இது? பகாசுரி மாப்பிள, என்ன எது வேணாலும் சொல்லு, நான் பொறுத்துக்குவேன். ஆனா என் பொண்ணு சொன்னா நான் பொறுத்துக்கவே மாட்டேன். எனக்கு பிறந்த பொண்ணுகள் இல்லையா, இந்த பொண்ணு தான் ரொம்ப ஜென்டிலான பொண்ணு. இது வரைக்கும் யாரையும் கண்ணை நோண்டது இல்ல, மூக்கில விரல விட்டதும் இல்ல. அப்பா, மாமா போய் ரொம்ப நேரம் ஆச்சு. போயிட்டானா? அவனை நான் விட்டதா பாரு. மாப்பிள, இந்த ஏரியாவில என் பொண்ணு பார்க்க போற? ஏரியாவை பத்தி எது வேணா பேசுங்க, பொண்ணை பத்தி எதுவும் பேசக்கூடாது. பொண்ணை பத்தி நான் ஒண்ணு சொல்ல, அங்க பாரு பண்ணி ஒண்ணு தண்ணி ஊத்திட்டு இருக்கு. இருமா, கல்யாணம் தண்ணிக்கு நாங்க பண்ணி தெளிச்சுக்கிறோம், இப்போ நீ தெளிக்க வேண்டாம். ஏய், இது எங்கடா இருக்கு? அந்த பக்கமா சந்தில இருக்கு, போங்க. அந்த சந்தில இருந்தால நாங்க வர்றோம். ரெட்டா நம்பர் வீடு எங்கடா இருக்கு? இந்த பக்கமா, இடது பக்கம் இருக்கு, போங்க. குளிக்கிறியாக்க? என்ன நோற? சோப்பு. நீ எல்லாம் சோப்பு போடுற அளவுக்கு வந்துட்டியா? உலகம் கெட்டுச்சுடா. ஏமா, இந்த 2வது நம்பர் வீடு எங்க இருக்கு? இப்படிக்கா போங்க. எப்படிக்கா? இப்படிக்கா தான். நாங்க அப்படிக்கா போறோம். கொஞ்சம் இருந்தா பேன் பாக்க சொல்லுவ போல இருக்கு. நீங்க அம்மா, இது என்னப்பா தெருவுது? கண்ணு இல்ல, பாத்து போறதானே.
ஐயாப்பா இது அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன் அட அதில்லப்பா வீடு அட அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல ஐயோ இனிமே இவங்க கிட்ட கேட்டா நாரி போடும் மாப்ள லொக்காலிட்டி கவனிச்சிட்டீங்களா ஏமா இந்த வாடி வீடு எங்க இருக்கு இந்த வரிசையிலே கடைசி ஊடுங்க ஓஹோ இதே வரிசையிலே கடைசி வீடா மாப்ள வாங்க டா அந்த சோர்தலை கொஞ்சம் எடுத்து கூட இனி இது வேற செய்யணுமாக்கம் மாப்ள கவனிச்சிட்டீங்களா ஜோஷா இல்ல மாப்ள என்னைய வீடு இது புறா கூண்டுமா இருக்கு இந்த வீட்ல இருந்து ஒரு பொண்ணு வந்தா நம்ம வீட்ல விளக்கு ஏத்தணுமா விளக்கெல்லாம் ஏத்த வேணாம் எங்க வீட்ல சுவிட்ச் தட்டினாலே லைட் எரியும் என் பொண்ணு சுவிட்ச் தட்டா சுவிட்சே எரியுமியா சார் ஐயா இது என்னமோ பொண்ணு கேக்க வந்த மாதிரி தெரியல பிச்சை கேக்க வந்த மாதிரி தெரியுது கேக்குறது ஒரு ஜென்டில் இருக்கணும் மாப்ள ஐயா ஐயா உள்ள யார் பார்க்கீங்க வந்து மூஞ்சியில காட்டுங்க பா ஆமா ஓ மூஞ்சி இல்லையா உள்ள இருக்கிற மூஞ்சி சொன்னேன் அப்பா யாரோ வந்திருக்காங்க இடமா யார் நீங்க என்ன வேணும் இங்க வாணிங்கிறது என் பொண்ணு தான் அப்போ நீங்க அவங்க அப்பா இவர் யாரு உள்ள வரலாமா இவர் உள்ள வரலாமா உள்ள வரலாமா வாங்க வரலாமா வாப்பா என்ன படுக்க போறீங்களா இல்ல உங்களுக்காக தான் நாங்க படுக்கணுமா ஐயே நீங்க உட்காருங்கிறதுக்காக தான் விரிச்சேன் இல்ல எங்க ஊர்ல பாய் போட நாங்க படுத்துருவோம் அப்படியா இங்க அப்படி இல்ல இல்ல ஆமா பேச ஆரம்பிக்கலாமா இல்ல சார் யாரு வெச்சல போடலாமா சுண்ணாம்பு தடவிக்கலாமா மாமா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா சார் அது வந்து உங்க டாட்டர் வாணி கிரீன் கிராஸ் கார்டு டொனேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சரி நான் கூட 500 ரூபாய் போட்டேன் சரி அப்பதான் உங்கள முதல் தடவை பார்த்தேன் சரி அப்புறம் கிரீன் கிராஸ் போய் உங்க அட்ரஸ் கலெக்ட் பண்ணி இங்க வந்தோம் சரி அதான் உங்கள நேர்ல பார்த்து கொஞ்சம் பேசி வந்து பொண்ணு பார்த்தானா சரி புடிச்சு போச்சா சரி சம்பந்தம் பேச வந்திருக்கோம் இது சரியில்லையே எனக்கு சரி இங்க என்ன சரி இத பாருங்க நீங்க யாரு எவருன்னு எனக்கு தெரியாது திடீர்னு வீட்டுக்குள்ள வந்து சம்பந்தம் பேசுறேன்னா அது எப்படிங்க முடியும் முடியாதுங்க முடியாது எனக்கு தெரியும் இவருக்கு தெரியலையா டேய் முடியாதடா வாடா போலாம் கொஞ்சம் வெளியில போய் கார்ல உட்காரறீங்களா பொண்ணு குடுக்க போறாரா இல்லன்னு என்ன தெரியல அதுக்குள்ள நான் வெளியில போக சொல்றேன் மாப்ள இது தீ குளிக்கிறத தவிர வேற வழியே இல்ல யார் தீ குளிக்க போறாங்க நான் தாங்க செய்யுங்க செய்யறேன்